ஹாய் எவ்ரிவன், இவ்வளோ நாள் நான் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி போட போகிற வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எனக்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளை நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் போச்சு, ஒரு சில பேருக்கு ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆச்சு, சில பேருக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ எங்களுக்கும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வீட்டில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் ஸ்டுடியோ செட்டப். எஸ், ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அர்ச்சனா வ்ளாக்ஸ் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மூலமாக எங்களோட வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம், சாரி எங்கள் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட ஸ்டுடியோ, வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும் எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல, ஏன்னா கண்டினியூஸாக வந்து வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் வந்து நான் வந்து பிரேக் எடுத்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. இந்த 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நான் வந்து திரும்பி என்னோடய ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் செட்டப் அப்படின்னு சொல்லணும். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து என்ன மாதிரியான டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா 4 வருஷம் பிரேக் என் கரியரில் இருந்திருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா நான் எங்கே இதை பற்றி விசாரித்தாலுமே வந்து 80,000, 1 lakh, 1.5 lakhs இப்படியெல்லாம் கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஐயோ, நமக்கு வருமானமே அவ்வளோ இருக்குமான்னு தெரியாதே, அதில் எப்படி இந்த மாதிரியான ஸ்டுடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஸோ அப்போ தான் சரி, இதையே வந்து நம்ம ஏன் ஒரு ரிசர்ச்சாக பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நாங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த செட்டப்பை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு இந்த த்ரூ அவுட் தி வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலி சவுண்ட் ப்ரூஃப் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட் இருக்குது, ஒன்று கிளாஸ் வூல், இன்னொன்று ராக் வூல். ஸோ இது 2 தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். கிளாஸ் வூல் ராக் வூலை விட பெஸ்ட் அப்படின்றத நாங்கள் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம். பட் ராக் வூல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப பெரிய நெடியெல்லாம் கிடையாது. ஆனால் கிளாஸ் வூல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா பயங்கரமான நெடி அதில் இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஈவன் ராக் வூலுமே அப்படி தான், பட் கம்பேரிங் கிளாஸ் வூல் பெட்டர். அதுக்கப்புறமா வந்து ஸோ இதுக்காக ஒரு ஷாப்பை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கடைகளை ஏறி 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 இறங்கணும். ஃபைனலி நம்மளோட ராயப்பேட்டை இருக்கு இல்லையா, ராயப்பேட்டில் ஒரு ரோட் ஃபுல்லாக வந்து சவுண்ட் ப்ரூஃப்கான ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அதில் நாங்கள் எந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மேட் வந்து ஒரே மேட்டாக ஒரே கலராக போட வேண்டாம் அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெட் அண்ட் ஆஷ் எடுத்தோம். ஸோ எல்லாத்தையும் வாங்கி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா இந்த ராக்வூலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நிறைய பேர் கேட்டு பார்த்தோம், சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுறவங்க கிட்டலாம் கேட்டால் ராக்வூலை நாங்கள் டச்சே பண்ண மாட்டோம், அது கையெல்லாம் அரிக்கும், உடம்பெல்லாம் அரிக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல மனுஷன் எங்களுக்காக வந்து அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. சரின்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம். அப்போ அவரே ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ அந்த நல்ல மனுஷன் எங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படின்னா, ராக்வூலை வந்து ஒரு பில்லோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பில்லோ ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இந்த பிளைவுட்டில் வந்து நம்ம ஸ்டாப்லர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்டூடியோவை நாங்களே பண்ணோம் அப்படின்ற திருப்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. ஏன்னா இதில் வந்து இந்த பிளைவுட்டை பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இந்த ராக்வூல், இந்த மேட்ஸ், இந்த கீழே போடுற மேட், இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இது எல்லாத்தையும் ஒட்டின வரைக்கும் பெருமை எங்களை சாரும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பிளைவுட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி 4 ஒரு ரூம் மாதிரி நாங்கள் இதை பண்ணியிருக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாலையும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது ஒரு மைனஸாக எங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி டோர் பார்த்திங்கன்னா டபுள் டோர் நாங்கள் போடலை, சிங்கிள் டோர் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு மைனஸ். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா டபுள் டோர்லாம் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். Thank you.
ராக்வூல், ராக்வூலுக்கு மேலே மேட், அதுக்கப்புறமா இந்த ஃபோம் டேப், இது எல்லாத்தையும் பண்ணி எங்கள் ஸ்டூடியோ உருவாயிடுச்சு. ஸோ ஸ்டூடியோ வைஸ் நாங்கள் உருவாக்கிட்டோம். டெக்னிக்கலி என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இசை ஃபுல் பேக்கிங் டெஸ்பேட்ச் எல்லாம் குடோனில் வச்சு தான். இங்கே பண்டல் பீஸ் மட்டும் கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள், நான் வரேன். இந்தாங்க. ஸோ ஃபைனலி நான் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்டுடியோ என்னோடய வீட்டில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் எல்லாம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். டவுட்ஸ் இருக்கவங்க என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கால் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாவில் போய் ஆர்ஜே அண்டர்ஸ்கோர் அர்ச்சனா அப்படின்ற என்னோடய பேஜில் போயிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். அதே மாதிரி என்னோடய சர்க்கிள்லேருந்து இதை பற்றி டவுட்ஸ் மட்டும் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணுறவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலனா உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் கூற மாட்டேன் அப்படின்றதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிறேன். ஆமாப்பா, யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஓகே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையும் அர்ச்சனா வ்ளாக்ஸ் அப்படின்ற என்னோடய பேஜில் வந்து இருக்குது, என்னோடய யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் நிச்சயமாக இதை வந்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நாளாக இதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டேன் இந்த எல்லா வீடியோலையும். ஸோ என்னோடய இந்த வீடியோஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது என் மாமா தான். ஆமாம், எப்போ பாரு நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்ககிட்ட யார் வீடியோ கேட்டால் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. என் மாமாக்காக இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்றதையும் இந்த நிமிஷத்தில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். டாட்டா.